வணக்கம். வனஜாவின் சமையல் இன்றைக்கு நான் காளான் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். வாங்கோ. காளான் வந்து ஒரு கப்பில் இந்த இவ்வளவும் வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கப்பு பசுமதி அரிசி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கிறேன். 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து புதினாயில் 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, வெங்காயம் 2 எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன், பச்சை மிளகாய் 5 வச்சுருக்கிறேன், வெள்ளைப்பூடு இஞ்சி 1 ஸ்பூன், தேசிக்காய் புளி 2 ஸ்பூன், இதில் ஏலக்காய், கருவா, கராம்பு, பெருஞ்சீரகம், பட்டை எல்லாம் போட்டுக்கிறேன். இதில் மஞ்சள் தூள் தேவையான அளவு, கருவேப்பமிலை, கடுகு சாளிக்காய், இது வீட்டில் இறைச்ச மிளகாய் தூள் 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால், இது கரம் மசாலா, மற்றது ஜோக்கெட் தயிர், இந்த ஜோக்கெட்டு நெய் இருக்குது இதில், இது உப்பு, இவ்வளோ தான் தேவை. இனி இப்போ நான் இதில் சட்டி வச்சிருக்கிறேன், இதில் பொறிச்சு போட்டு எடுத்துட்டு தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன். பொறிக்கட்டும் காட்டுவேன். இப்போ வாங்கோ, காளான் வந்து நான் பொறிச்சு எடுத்துட்டேன், எடுத்ததை காட்டையில். இனி இதுக்குள்ளே 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் போட்டிருக்கிறேன். இதுக்கு கடுகு கொஞ்சம் போடுவோம். கடுகு வெடிச்சிட்டு இப்போ இதுகள் எல்லாத்தையும் போடுவோம். இப்போ வெங்காயம் போடுறேன். வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சி வெள்ளைப்பூடும் பச்சை மிளகாயும் போடுவோம். இந்த வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போடுறேன், 1/2 ஸ்பூன். இப்போ இந்த கருவேப்பமிலை போடுறேன். இது கொஞ்சம் வதங்கிட்டு வந்துட்டு இஞ்சியும் பச்சை மிளகாய் போடுறேன். இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய், வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கிட்டது இந்த கொத்தமல்லியில 1 பிடி போடுறேன். அதே மாதிரி புதினாவும் 1 பிடி. வதங்கட்டும். இப்போ இது வதங்கிட்டு இந்த மிளகாத்தூள் 2 ஸ்பூனையும் போடுவேன். கரம் மசாலாவும் 1/2 ஸ்பூன் இருக்கு, அதையும் போடுவேன். ஒரு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை போட்டுட்டு இப்போ இதுக்கே இந்த தக்காளி பழத்தையும் போடுவோம். இப்போ நான் வெங்காயம் வதங்கத்தான் கொஞ்சம் உப்பு போட்டேன்னா இந்த இதுக்கு தேவையான அளவு. இப்போ 1/2 ஸ்பூன் போடுறேன்.
இது இப்போ இப்படியே மூடி வைப்போம். மூடி வச்சு நல்லா அந்த கிரேவியாக வரட்டும். இப்போ இதுக்குல இந்த தயிரை போட போகிறேன். ஒரு ஸ்பூன் தேர்த்திக்கா புளி இருக்கு, அதை எம்பிடுறேன். நல்லா கொஞ்சம் பிரண்டு வரட்டும். பிரியா இப்போ நான் இந்த ப்ரெஷர் குக்கருக்குலாம் வைக்க போறேன் பிரியாணி. அது அப்ப நான் இந்த கப்பால் ஒன்றரை கப் அரிசி எடுத்துருக்குறேன். நம்ம இதால் மூன்று கப்பு தண்ணி இதுக்குள்ளே ஊற்ற போகிறோம். இப்போ நான் வந்து இதுக்குள்ள ரெண்டு கப் ஊற்றிட்டேன். இதில் நான் அரைவாசி தான் ஊற்ற போகிறேன். பார்த்து ஊற்றுவோம். ரெண்டரை கப்பு தான் ஊற்றிருக்கிறேன். இந்த கிரேவிக்க இந்த காளானையும் போட்டு சேர்ப்போம். கிரேவியை நான் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அந்த ப்ரெஷர் குக்கருக்கெல்லாம் அரிசி போட போகிறேன். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நான் இந்த இதுக்கு அரிசி போடுறேன் பாருங்க. இப்போ நான் இதுக்குள்ள கறி அந்த மிக்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ இப்படியே இருக்கா கொதிச்சு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். மூடியை போட்டு மூடி விடுவோம். நான் இப்போ இந்த ப்ரெஷர் குக்கர் காணாது, ஃபுல்லாகிட்டு அதால் ரைஸ் குக்கருக்குள்ளே போட்டேன் நான். இப்போ இதுக்கு மேலால் இந்த புதினா கொத்தமல்லியையும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் போடுறேன். எல்லாம் இதாவி நிக்க ரைஸ் குக்கர் நிக்க எடுக்கிறேன். இப்போ எல்லாம் சரியாகிட்டது பாருங்க. சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி. இதை மாதிரி நீங்களும் செய்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் சுவையான காளான் பிரியாணி தயார் செய்துட்டேன். இது வெங்காய சம்பல் முட்டை அவிச்சிருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.